மார்க்க சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி மூணாம் வசனம் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி வசனம் இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது உன் கை உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு நாற்பத்தஞ்சாம் வசனம் சொல்லு உன் கால் உனக்கு உண்டாக்கினால் அதை தரித்து போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்போது உன் கை உனக்கு இடல் உண்டாக்கினால் உன் கால் உனக்கு இடல் உண்டாக்கினால் உன் கண்ணு கிடல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு பிடுங்கி போடு இப்படிப்பட்ட விஷயங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன்னா நீ எதுக்கு ரெண்டு கையோட நரகத்துக்கு போகணும் ரெண்டு ரெண்டு கையோட போகணும் அதுக்கு நீ போகலாம் பரவதுக்கு போகலாம் இப்படிலாம் காரணங்கள் சொல்கிறார் ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு உருவகங்கள் அதாவது உருவகங்கள் மீன்ஸ் இது ஒரு இலக்கிய நடையில் ஒரு விஷயத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக அவர் சொல்ல வருகிற ஒரு காரியத்துக்கு ஒரு வலு கொடுப்பதற்காக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 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 அலங்காரமான ஒரு வார்த்தைகளை சொல்கிறது பார்க்குறோம் ஒரு 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 பெரிய அரசியல்வாதி பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் சிங்கம் போல கர்ஜித்தார் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நமக்கு வந்து என்னடா சிங்கம் போல கர்ஜித்தார்னா அப்படின்னா அவர் பேசுறது புரியாது அப்படின்னா ஆனால் அது இல்லை மீனிங் அவர் சிங்கம் போல கர்ஜித்தார்னா என்னன்னா அப்படி ஆவேசமாக பேசினார் அப்படி வீராவேசமாக கருத்துக்கு ஒரு அழு ஒரு அழுத்தம் இது எல்லா மொழிகள்லேயும் இருக்குது இப்போ நம்ம இயற்கையாக நம்மளே பேசும்போது கூட அப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துவோம் அது அது உபயோகப்படுத்துனா தான் வந்து அது நல்லாயிருக்கும் வேகமாக போனால் புயல் வேகத்தில் போனான் அப்படிம்பாங்க புயல் வேகத்திலாம் நம்ம போக முடியாது அப்போ வேகமாக போனால் அப்படின்னு சொல்லும்போது புரிந்து கொடுறதுக்காக சொல்லக்கூடிய விஷயம் அந்த மாதிரி பயன்படுத்துகிற வார்த்தைகள் அதுபோல் ஏசு உன் கண்ணை த பிடுங்கி போடு உன் காலை வெட்டி போடனா யாரும் பண்ண மாட்டோம் ஏன்னால் நமக்கு தெரியும் தப்பு செய்யாத உன் கையில் தப்பு செய்யாத உன் காலை தவறு செய்யாத உன்னோட கண்ணில் தவறு செய்யாத தவறு செஞ்சுட்டு நீ நரகம் போகிறத விட தவறு செய்யாம இரு பல்லவம் போயிடலாம் இப்படிங்கிறது தான் ஆண்டவர் அங்கே வந்து நமக்கு வந்து காட்டி கொடுக்குறார் அப்போ அதற்கு அழுத்தம் கொடுக்குறக்கா என்ன சொல்றாரு தரித்து போடு அப்படின்னு சொல்றாரு இது எளிமையாக புரிந்து கொள்கிறோம்